தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் படைத்தருளிய திருக்குறளின் மூன்றாவது அதிகாரம் நீத்தார் பெருமை. அந்த நீத்தார் பெருமையில் இடம்பெற்றுள்ள எட்டாவது குறள், அதாவது திருக்குறளின் 28வது குறளை இன்று பார்க்கவிருக்கின்றோம். குறள்: நிறைமொழி மாந்த பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். எவ்வளவு அழகான எளிமையான குறள். மறுபடியும் சொல்கின்றேன், கேளுங்கள். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இதன் அர்த்தம் என்னவென்றால், பயனுள்ள மொழிகளை படைத்தெருளிய சான்றோர்களின் பெருமைகளை இந்த உலகத்திற்கு அவர்கள் எழுதிய பயனுள்ள நூல்களே காட்டிவிடும். அதாவது ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அது நீங்கள் தெரிந்த விஷயங்களை எழுதினாலும் சரி, அல்லது மற்றவர்களின் விஷயத்தை உலகிற்கு சொன்னாலும் சரி, இன்று நீங்கள் எழுதும் பயனுள்ள விஷயங்கள் நிச்சயமாக நாளை உலகிற்கு கொண்டு செல்லப்படும். எதன் மூலமாக என்றால், நீங்கள் எழுதும் அந்த படைப்பின் மூலமாக. ஏன், இன்று திருக்குறளும் அப்படித்தான் நமக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது. நாமும் திருக்குறளின் புகழை இன்று அப்படித்தான் பாடிக்கொண்டிருக்கின்றோம், போற்றிக்கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் வள்ளுவர் பெருந்தகை அவர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே அழகாக எழுதி வைத்திருக்கின்றார். நாமும் நல்ல விஷயங்களை படைப்புகளாக இன்று கொடுத்துவிட்டு போனால்தான் நாளைய சமுதாயத்திற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.